அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். ஜூலை 27 அப்துல் கலாம் நினைவு தினத்தையொட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழ் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் 7வது, 8வது, 10வது வகுப்பில் தமிழ் பகுதியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ணி தரப்போகிறோம். ஸோ 7வதுல முதல் பருவம், 8வதுல முதல் பருவம், 10ஆம் வகுப்பில் முதல் 4 யூனிட்டை என்ன பண்ண போகிறோம்னா இதில் கவர் பண்ணி தரப்போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 நாளில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த பிளானில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைன் மினியாவோட 15-day பிளான். கடந்த ஆண்டு அப்துல் கலாம் நினைவு தினத்தன்னைக்கு தான் ஆன்லைன் மினியா சார்பாக 100-day பிளான் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி 100-day பிளான், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தான் முதல்ல முன்னெடுத்து கொண்டுட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரையில் சில தவறுகள் நடந்துச்சு. அந்த 100-day பிளானில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்களை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஆனால் மற்றபடி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்கிரேட் ஆகிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு எந்த வித தடங்களும் இல்லாமல் நாங்கள் கடந்த ஆண்டு என்னென்ன விஷயங்கள் சொன்னோமோ, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தோமோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா இந்த தடவை கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய கருத்துக்கள் நாங்கள் கேட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 15 நாள் அப்படின்றது சாதாரணமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இந்த 15 நாள் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் கொஸ்டின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 15 நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா புதிய சமச்சீர் தமிழை முடிக்க போகிறீங்க. 7வது, 8வது, 10வது அப்படின்னல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கண்டக்ட் பண்ண 100-day பிளான் மாதிரியே தான் இதுலேயும் என்ன பண்ணியிருப்போம்னா கொடுப்போம். அதாவது இந்த பிளான் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27. ஸோ ஜூலை 27 அன்னைக்கு உங்களுக்கு PDF-ம் வீடியோவும் கொடுத்துருவோம். அடுத்த நாள் 28ஆம் தேதி என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ ஏன்னா இதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா இது வந்து என்னதுன்னா புதுசாக எல்லாருமே படிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறது வந்து புதுசாக இப்போ தான் இந்த புக்கை படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 27 அப்துல் கலாம் நினைவு தினம் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா PDF, அதில் வந்து நோட்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்போம், முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர்லாம் நோட் பண்ணியிருப்போம், அது ப்ளஸ் வந்து வீடியோவாக உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், 28ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை எழுதணும். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து அடுத்த கட்டத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அதாவது முதல் நாள் நாங்கள் PDF வீடியோ கொடுப்போம், அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக்கை எடுத்து படிக்கணும். 7வது வகுப்பு முதல் பருவம் EL1 சொல்லிட்டோம்னா அந்த EL1 நீங்கள் புக்கை எடுத்து செல்ஃப் ஸ்டடி ஒரு தடவை பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோவை பார்க்கணும். ஸோ அந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட்டு கேரண்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், PDF, அடுத்து வீடியோ, அடுத்து டெஸ்ட்டு அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான மார்க் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கடந்த ஆண்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ண எந்த டெஸ்ட் சீரீஸ்லையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவ்வளோவா கொடுக்கல. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணது என்னது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கொடுங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னோம், அதில் வந்து நாங்களே சில சமயங்களில் கொடுக்க முடியாததுனால கொஞ்சம் டிலேவாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னவாச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நாங்கள் இப்போ கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோவே போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ்னால என்னவாகும் அப்படின்னா டைம் டிலே ஆகும். ஸோ இப்போ எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்கூட்டியே ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமுமே வராது டைமிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 7வது வகுப்பு முதல் பருவம் EL1 28ஆம் தேதி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்னா மொதல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னது அப்படின்னா அதை 28ஆம் தேதி மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், அடுத்த நாள் அட்டன் பண்ண முடியாது.
அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டு என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும் அப்படின்னா அட்டன் பண்ணியாகணும். அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தடவை நாங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள் சைடு கண்டிப்பாக டிலேவாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ உங்கள் சைடு நீங்கள் டிலே பண்ணாதீங்க. ஸோ அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பண்ணிட்டோம். 28ஆம் தேதி மட்டும்தான் அது ஓப்பனில் இருக்கும். ஸோ 28ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால நாங்கள் எதுவுமே எஃபர்ட் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது கொடுக்கல. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறையா எஃபர்ட் எடுத்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு செயல்லையுமே நாங்கள் ஈடுபடுறோம். ஸோ அப்போ இதுக்கான ரிசல்ட் உங்கள் சைடு இருந்தும் எங்களுக்கு வரணும். ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 100 கேள்வி நாங்கள் கேட்குறோம்னா அதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 40% எடுத்துருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் கடந்த தடவை நாங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. ஸோ மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நாங்கள் பண்ண விட மாட்டோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா அட்டன் பண்ணியாகணும். ஸோ அந்த மெத்தடை வந்து இந்த தடவை கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 40% கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களால் இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40% என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த கோர்ஸை இன்னொரு தடவை அட்டன் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு நாள் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து என்னது அப்படின்னா டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலே ஒரே பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 2-3 தடவை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னது அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு தேர்வாக தான் நடத்துகிறோம். ஸோ அதனால் அந்த டெஸ்ட் சீரீஸை அந்த நாள் அன்னைக்கு ஒரு தடவை மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா உங்கள் சைடு இருந்து நீங்கள் கேட்ட விஷயங்கள் தான். ஸோ நாங்கள் வந்து இது கூட வேணாம் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. நிறையா பேர் சொன்ன சஜஷன் என்னதுன்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்த பின்னாடி என்னவாகுது அப்படின்னா எங்கள் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி அசால்ட்டாக இருந்துட்டு டெஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்துடுறோம். ஸோ அப்படின்றது தான் நிறையா பேர் கொடுத்த சஜஷன். அதனால தான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 15 நாளில் இந்த புதிய சமச்சீரை கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஸோ வீடியோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணி தந்துடுவோம். முதல் பருவம் 7வதுல 8வதுல முதல் பருவம், 10வதுல முதல் 4 யூனிட் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ முழுவதும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எங்களால் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அடுத்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க யூனிட் எல்லாமே கவர் பண்ணி தந்துடுவோம். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு 4 யூனிட்டுக்குள்ளே தான் கேட்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா எங்களோட கருத்து. ஸோ அப்போ முதல் 4 இயல் மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சோன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி என்னது அப்படின்னா 10வது ஃபுல் டெஸ்ட் முடிச்சுட்டு 19ஆம் தேதி என்ன இருக்கும் அப்படின்னா 6th to 10th இந்த புதிய சமச்சீர் பாடங்களை எல்லாம் சேர்த்து ஒரு தேர்வு வச்சுட்டு கடைசியில் ஒரு மாதிரி தேர்வு 20ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரேங்கிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்கும். அதாவது நீங்கள் தேர்வு எழுதி முடித்து சப்மிட் கொடுத்தோன்னா நீங்கள் இந்த தேர்வில் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, எத்தனாவது ஆளாக இருக்கீங்க அப்படின்றதே உங்களுக்கு என்னவாயிரும் அப்படின்னா டிஸ்பிளே ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, உங்களோட ரேங்க் என்ன, அவங்களோட ரேங்க் என்ன, இப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்குது. ஏன்னா ஒரு போட்டி இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்றதுனால அதை ஏற்படுத்தி தந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் அட்டன் பண்ணால் தான் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பரவாயில்லாமல் தான் படிப்பாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அல்லது ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களாம் நம்ம முந்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியில் என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஸோ நம்ம கடந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கோம். அதில் கடைசியாக நாங்கள் சொன்னது தான் நீங்கள் வந்து பிரச்சனைகளை வாய்ப்புகளாக பார்க்கணும் அப்படின்றது.
ஸோ நாங்கள் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியலாம். அதாவது வாய்ப்புகளை பிரச்சனையாக பார்ப்பதும் பிரச்சனைகளை வாய்ப்புகளாக மாற்றுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆன்லைன் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.